கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் ஏசையா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 25:4 ஏசையா 25:4 இங்கே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், பிரியமானவர்களே, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், எவ்வளவு பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கே. ஓ பிரியமான சகோதரனே, சகோதரிய, கொடுமையானவர்களின் சீரல் பா. இந்த உலகத்துல பிரியமானவர்களே, அந்த காலத்துல எங்க பார்த்தாலும் எல்லாம் நல்லவர்களா இருப்பாங்க. எந்த ஊர்ல போனாலும் நல்லவங்க இருப்பாங்க. கிராமங்கள்ல போனா 99% நல்லவங்களா இருப்பாங்க. நான் சொல்றது 60-65 முன்னால ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கொஞ்சம் கெட்டவங்களா இருப்பாங்க. அது ஊருக்கே தெரியும் இவங்க நல்ல ஆள் இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு. 99% நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது எங்கு பார்த்தாலும் கொடுமையானவர்கள் நாம் பார்க்கிறோம். நல்லவர்களை பார்ப்பது மிக அரிதாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கு பார்த்தாலும் கொடுமை, எங்கு போனாலும் கொடுமை, 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 கொடுமை. கொடுமையை செய்யக்கூடிய கொடுமையானவர்கள், அந்த கொடுமையை செய்யக்கூடிய கொடுமையானவர்கள் எப்படி இருக்கிறார்களாம், சீறுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகள் பேரில், நல்ல மனிதர்கள் மேல, அப்பாவி மக்கள் மேல சீறுகிறார்கள். பல விதங்களிலேயும் சீறுகிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். கொடுமையானவர்களின் சீரல் எப்படி இருக்கிறதா, மதிலை மோதி அடிக்கிற, மதுல வந்து மோதி அடிக்குது, டமால் டமால்னு மதுல மோதி அடிக்கிறது. எது அடிக்குதான், வெள்ளம் அடிக்குது. என்ன வெள்ளமா, பெரு வெள்ளம், சாதாரண வெள்ளம் இல்லை, பெரும் வெள்ளம் வந்து மதுல பயங்கரமா டமால் டமால் டமால்னு மோதி அடிக்குது போல. கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில், சகோதரனே, சகோதரி, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? உன்னுடைய கடங்காரன், உன்னுடைய கடங்காரன், உன்னுடைய கடங்காரனுடைய கொடுமையான கடங்காரனுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல தினமும் வந்து உன் வீட்டில் உன்னை சித்திரவதை பண்ணி அவமானப்படுத்தி வேதனைப்படுத்தி சண்டை போட்டு உன்னுடைய கடங்காரன் அல்லது உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், உன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உன்னுடைய உன்னை பகைக்கிற, காரணமில்லாமல் உன்னை பகைக்கிற உன்னுடைய விரோதிகள், காரணமில்லாமல் உன்னை பகைக்கிற உன்னுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், காரணமில்லாமல் உன்னை பகைக்கிற, உன்மேல் பொறாமைப்படுகிற உன்னுடன் வேலை செய்யக்கூடிய உன்னுடைய உடன் ஊழியர்கள், காரணமில்லாமல் உன்மேல் பொறாமையும் எரிச்சலும், உன்மேல் கொடுமையை திணிக்கிற உன்னுடைய மேல் அதிகாரிகள், பிரியமானேன், சகோதரனே, சகோதரி, இதெல்லாம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒரு காரியம் என்பதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், ஆகவே இவ்விதமாக கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோடி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல இருக்கும்போது, இப்போது அப்படித்தானே இருக்கிறாய், நீ உன்னுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. உன்னுடைய கணவன் உன்னை என்ன மாதிரி சண்டை போடுகிறா, அல்லது உன்னுடைய மனைவி உன்னிடத்திலே என்ன மாதிரி சண்டை போடுகிறா, அல்லது உன்னுடைய நீ வளர்த்த கடா மாறல பாய்கிறது என்று சொன்ன வண்ணமாக உன்னுடைய நீ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்திய உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு விரோதமாக எழும்பி உனக்கு எவ்வளோ வேதனை கொடுக்கிறார்கள், உன்னிடம் எவ்வளோ சண்டை போடுகிறார்கள். ஏன்னா நீ மெடிக்கல் காலேஜில் சேர்த்து என்ன செய்வி எனக்கு தெரியாது. எல்லா காரு வீடு
சொத்து சோகம் நகை எல்லாம் வெய், அங்கே போய் டொனேஷன் கொடுத்து என்ன மெடிக்கல் காலேஜில் சேர்த்து. என்ன சண்டை ஒவ்வொரு வீட்லேயும் பிரியமான சகோதரனை சகோதரியே. இல்லாத சாப்பாட்டிற்கே இல்லாத ஒரு நிலைமை, வருமானத்தை கொண்டு மாதத்தை குடும்பத்தை நடத்த முடியாத நிலைமையில் ஒரு தகப்பன் எப்படி தகப்பனும் தாயும் எப்படி மெடிக்கல் காலேஜில் லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து உன்னை சேர்த்துவார்கள். பிள்ளைகள் இந்த நாளில் கொடுமையானவர்களாக பெற்றோர்கள் புராதமாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய நிலைமை என்ன? இந்த கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற வெள்ளத்தை போல இருக்கிறதல்லவா? நீ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வேதனை பிடிக்கிறாய், உன் மனது உடைந்து நொறுங்குகிறது, உன்னுடைய கண்ணீரிலே நீ கடலை உருவாக்கி கப்பலை ஓட்டக்கூடிய நிலைமை வந்து கொண்டு இருப்பதை நீ உணர்கிறாய். ஆனாலும் என் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் என்ன கூறுகிறார்? இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கும்போது நீர் ஏழைக்கு பலன். நம்ம எல்லாம் ஏழைகள், எத்தனையோ பணக்காரர்கள் எல்லாருக்கு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, கப்பல் இருக்கு, ஏரோப்ளேன் இருக்கு, பணம் இருக்கு, நகை இருக்கு, எல்லாம் இருக்குது. நான் சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் சுகம் இல்லை, மனசில் நிம்மதி இல்லை. ஒரு ஏழை மனிதனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், ஏழை மனிதன் எப்படி நல்லா சாப்பிட்றான், ஏழை மனிதன் எப்படி எல்லாம் தூங்குறான், ஏழை மனிதன் எப்படியெல்லாம் போகிறான் வருகிறான் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு மரத்துக்கு அடியில் படுத்தாலும் தூக்கம் வருது, மரத்துக்கு மேலே படுத்தாலும் தூக்கம் வருது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் ஒரு மனிதன். ஆனால் உனக்கு எவ்வளவு இருந்தும் நீ ஏழையை விட ஒரு கேவலமான ஒரு நிலையில் நீ இருக்கிறாயே, உனக்கு எத்தனை கார் இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை பணம் இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை நகை இருந்து என்ன பிரயோஜனம், எத்தனை சொத்து இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ பெரிய பதவி இருந்து என்ன பிரயோஜனம், எவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்து என்ன பிரயோஜனம், உன் மனசில் நிம்மதி இல்லையே. ஒரு ஏழை மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிம்மதி உன்னுடைய மனதிலே இல்லையே. இவ்வளவு இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம்? பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, ஆகவே நாம் எல்லோரும் ஏழைகள் தான். ஆகவே இந்த நேரத்தில் இந்த நிலைமையிலே பெரு வெள்ளத்தை போல மதுளை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல கொடுமையானவர்களின் சீரல் நமக்கு விரோதமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்டவர் ஏழைக்கு பலன், நமக்கு பலனாக இருக்கிறார். சகோதரனே சகோதரி, நீ கவலைப்படாதே, நீ பயப்படாதே, நீ திட மனதாயிரு, நெகிழ்ந்து போகாதே. ஆண்டவர் கூறுகிறார் நமக்கு அவர் பலனாக இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறார். நாம் பணக்காரராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், பணக்கார ஏழையாக இருந்தாலும், பணக்கார ஒரு லேடி எத்தனையோ ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி, ஆனால் அவள் சொல்கிறாள் நான் பணக்கார ஏழை, நான் பணக்கார ஏழை, நான் ஏழை தான், எல்லா பணம் இருந்தே அதனால் என்ன பண்ண முடியும், நான் திடீர்னு மேலே போகும்போது எத்தனையுமா வாரிட்டா போக முடியும், இல்லை சரீரத்துக்குள்ள இங்கேயே விட்டுட்டு போயிருந்தான். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார், நமக்கு பலனாக இருக்கிறார். நமக்கு கொடூரமான சீரர்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் வந்து மோதி அடித்து சண்டை போடுறது என்று கவலைப்பட வேண்டாம், நோட்டீஸ் வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். பிரியமான என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும். நாம் எல்லாரும் யாரு? நெருக்கப்படுகிற எளியவர்கள். நாம் எல்லாரும் யாரு? பலரால், கடன்காரனால், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரரால், மேலதிகாரிகளினால், மனைவியினால், அல்லது கணவனால், மருமகளால், அல்லது மாமியாரால் நெருக்கப்படுகிற ஏழைகள். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் தான், வீட்டுக்கு வீடு வாசப்படின எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் இருக்கிறது, எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் தான் இருக்குது. பிரியமான என் சகோதரனே என் சகோதரியே, ஆகவே நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்களாகிய நமக்கு திடனோ, அவர் நமக்கு பலனோ, அவர் நமக்கு திடனோ. பெரு வளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம்,
பிரியமான சகோதரனே சகோதரி, பெருவெள்ளத்தில் திடீர்னு வந்து அநேக மக்களை பெருவெள்ளம் அடித்து கொண்டு போகும்போது பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, பெருவெள்ளம் திடீர்னு வந்து அடித்து போகும்போது நாம் நியூஸில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம், எவ்வளோ வேதனை திடீர்னு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது, கார் அடிச்சுட்டு போகுது, அப்பா அம்மா அடிச்சுட்டு போகுது, குழந்தைகள் அடிச்சுட்டு போகுது, எவ்வளோ வேதனை. பெரு வெள்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு தப்புறதுக்கு ஒரு வழி கிடைச்சா எப்படி? பெரு வெள்ளத்தில் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கட்டை கிடைச்சா கூட அது எவ்வளோ பெரிய உதவி. பெரு வெள்ளம் அடிச்சுட்டு போகும்போது ஒரு கட்டை கைக்கு கிடைச்சா கூட எவ்வளோ பெரிய அடைக்கலாம் அது. அவ்விதமாக கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தை போல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும்போது ஆண்டவர் ஏழைகளாகிய நமக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவர்களாகிய நமக்கு திடனும், பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமுமாயிருக்கிறார். பெரும் வெள்ளம் நம்மளை அடிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் அப்படியே கையில் ஏந்தி நம்மளை கொண்டு போகும்போது அது எவ்வளோ பெரிய அடைக்கலமாக இருக்கும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலமும் கடைசியாக அங்கே பார்க்கும்போது வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. ஆண்டவர் வெயிலுக்கு ஒதுங்கும் ஒரு நிழலுமாய் நமக்கு இருக்கிறார். அரேபியா தேசத்தில் நீங்கள் போகும்போது பிரியமானவர்களே, அங்கே பார்க்கும்போது வெயில் அடிக்கும் பாருங்க, பா பா பா, பயங்கரமாக இருக்கும். நாம் நடந்து போகும்போது காரில் ஏசியில் போகும்போது பரவாயில்ல, நடந்து போகும்போது இந்த வெயில் காலத்தில் சம்மர் சீசனில் அப்படி அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். கையில் ஒரு மொட்டை முட்டை வைத்திருக்கோம், வைத்துக்கொள்வோம், அது கீழே போட்டோம்னா அப்படியே ஆம்லெட் ஆகிடும். இங்கே மாதிரி அடுப்பு பற்ற வச்சு எல்லாம் முட்டை போட்டு பொறிக்கணும்னு அவசியமே இல்லை, கீழே போட்டோம்னா உடனே ஆம்லெட். அப்போ எவ்வளோ வெயில் இருக்கும் பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த வெயிலில் சன் அண்ட் சாண்ட் எவ்வளோ கொடிய துக்கம், எவ்வளோ உஷ்ணம், எவ்வளோ வேதனை, அதில் ஒரு நிழல் நமக்கு இருக்கும் என்றால் எவ்வளோ சந்தோஷம், என்ன அருமையான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த வெயிலில் நமக்கு ஒரு ஒதுங்கும் ஒரு நிழல் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம். அல்லது நம்ம வெயிலில் நடந்து போயிட்டுருக்கும்போது யாரையாவது யாராவது நம்ம கூப்பிட்டு இங்கே வந்து கொஞ்சம் நேரம் இளப்பாறிட்டு போங்க, வீட்டில் வந்து உட்காருங்க, தண்ணி குடிங்க, மோர் கொடுங்க, எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். பிரியமான என் சகோதரனே, என் சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவரும் கூட என்ன சொல்கிறார், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானா. ஆகவே இந்த நாளிலே இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை பார்த்து, விசேஷித்த விதமாக உன்னை பார்த்து என்ன கோருகிறார் என்றால், கொடுமையானவர்களின் சீரல் மதிலை போல, மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. ஆஹா, என்ன அருமையான வசனம்! ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறார். ஒரு பறவை தன் சிறகுகளினாலே தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்று போல ஆண்டவர் எவ்வளவாய் காப்பாற்றுகிறார். பிரியமான என் சகோதரனை, என் சகோதரியே, அந்த ஆண்டவர் இந்த நாளிலே உன்னை கொடுமையானவரின் சீரலுக்கு உன்னை தப்புவித்து உனக்கு பலனை கொடுத்து, நெருக்கப்படுகிற உனக்கு திடனை கொடுத்து, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலத்தை போல, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலை போல இருக்கிறார். ஆகவே என்னுடைய சகோதரனை, சகோதரி, நீ பயப்படாதே. நீ நம்பி இருக்கிற தேவன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? 366 முறை சொல்லப்பட்டிருக்கு, பயப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாது. ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்துக்கலாம், வருஷம் முழுவதும் பயப்படாது. எதுக்கு பயப்படும்? யாருக்கு பயப்படும்? பிரியமான சகோதரனை, சகோதரிய, ஒரு முறை ஒரு பெரிய புல்வெளியிலே பயங்கரமான தீ ஏற்பட்டது. பயங்கரமான தீ, எத்தனையோ மிருகங்கள் செத்துப்போம், எத்தனையோ மரங்கள் இருந்து நாசமானது. பிரியமான சகோதரனை, சகோதரியே, அப்போது ஏற்பட்ட காற்றினாலே மென்மேலும் பரவியது.
பல நாட்கள் எரிந்தது சாம்பலான். அவ்விதமாக இருந்தபோது அந்த தீ அணைந்துவிட்டது. அணைந்தபோது அந்த காட்டின் மத்தியிலே போன ஆறிலே ஒரு படகு வழியாக சென்றவர்கள் ஒரு இடத்துல இறங்கி அந்த காற்றுக்குள் சென்று சரி பார்க்கலாம் என்று சென்றார்கள். எப்படி கறிக்கட்டையாக போய்விட்டது எல்லா அண்ணா அருமையான காடு என்று சொல்லி அவர்கள் கொஞ்ச தூரம் நடந்து போனோன்ன பிரியமானவர்களே, ஒரு கோழியை போல கறிக்கட்டை ஒன்று அங்கிருந்தது, கோழியை மாதிரியே இருந்தது. அவர்கள் போய் பக்கத்திலே பார்த்தபோது அது கோழியைப் போலவே இருந்தது, ஆனால் அது தீயினாலே கருகி கறிக்கட்டையாக அது இருந்தது. உடனே ஒருவர் என்ன சென்றார் அந்த கோழியை போய் கையில் எடுத்து தள்ளினார். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவர்கள் அங்கு பார்த்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? பிரியமான சகோதரனே சகோதரியே, மிகவும் அழகான கலர் கலரான சின்ன பிஞ்சு கோழி குஞ்சுகள் நாலா பக்கமும் சிதறி ஓடியது. குஞ்சுகள் இதிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த பயங்கரமான அவ்வளோ பெரிய தீ பற்றி எரியும் போது நான் மறித்தாலும் பரவாயில்லை, நான் இந்த தீயினாலே வேதனைப்பட்டு நான் மறித்தாலும் பரவாயில்லை, இந்த கொடிய தீயினாலே கொடிய வேதனை நான் பட்டாலும் பரவாயில்லை, என் குழந்தைகள் என்னுடைய குஞ்சுகள் துன்பப்படக்கூடாது, என்னுடைய அருமையான குஞ்சுகள் வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி அந்த கொடிய தீயின் ஜுவாலையை பொறுத்து கொண்டு கருகி தன்னுடைய உயிரை விட்ட அந்த தாய் கோழியைப் போல ஆண்டவர் உனக்காக ஜீவனை விட்டார், உன் பாவத்துக்காக ஜீவனை விட்டார். அதே ஆண்டவர் இந்த நாளிலேயும் அந்த கோழி குஞ்சை காப்பாற்றிய கோழியை தாய் கோழியைப் போல இந்த நாளிலேயும் அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் தன்னுடைய சிறகுகளாலே உன்னை மூடி உன்னை வழி நடத்துகிறார். ஆகவே பிரியமான என் சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே உன்னுடைய விசுவாசம் என்ன? ஆண்டவர் பேரிலே உன்னுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே உன்னுடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே உன்னுடைய அன்பு என்ன? பிரியமான சகோதரனே சகோதரி, பயப்படாதே, நீ கவலைப்படாதே, கொடுமையானவர்களை பற்றி நீ சிந்திக்காதே. ஆண்டவர் உனக்கு ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு விரலத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் இருக்கிறார். ஆகவே அந்த ஆண்டவரை அண்டிக்கொண்டு இந்த உலகத்திலே நீ ஆசீர்வாதமாக வாழ விரும்புகிறாயா? ஆண்டவர் இந்த நாளிலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக இந்த உலகத்திலே வாழ இந்த நாளிலே தானே நீ ஒரு முடிவு எடு. கர்த்தர் தானே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. ஜெபம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் எங்களுக்கு பலனும் திடனும் ஆண்டவரே, பெரும் வெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவர், இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எந்த வேதனையில் இருக்கிறார்களோ, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறார்களோ நாங்கள் அறியோம், ஆனால் நீர் அறிவீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாரங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து நீர் தப்புவியும். இந்த நாளிலே தானே நீர் அவர்களை தப்புவித்து ஆசீர்வதித்து அவர்களை கரசேத்தி நடத்துமாட்டார். இவை எல்லாவற்றையும் எங்கள் கர்த்தரும் மேற்பருமாகிய இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 ஹாரிங்டன் ரோட், செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962
80214. இன்னொரு நம்பர் 9811794004. என்னுடைய இமெயில் ஐடி revjayasingh@yahoo.com. revjayasingh@yahoo.com. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.